மன்னித்துவிடு சோழமண்ணா. இது இந்த பதிவோட முன்பக்க தலைப்பு. பார்வையாளர்களை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்கான தலைப்பு இல்லை. உண்மையிலேயே இந்த ஸ்தலத்தை தரிசனம் பண்ண உடனே எனக்குள்ள தோணுன ஒரு உணர்வு தான் இந்த வாக்கியம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இந்த ஸ்தலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது போன்ற பழமையான ஸ்தலங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க. இந்த கோயிலோட இன்றைய நிலைமையை பற்றி நிதர்சனமாக உங்களுக்கு தெரியணும்னா, இது போல் 1000 வருஷத்துக்கும் மேற்பட்ட பழமையான ஸ்தலங்களை பற்றி தெரிஞ்ச உடனே நீங்கள் இந்த ஸ்தலத்தை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உடனே இந்த ஸ்தலத்தை தரிசனம் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஸ்தலம் முழுமையாக அழிக்கப்படலாம், அல்லது 1000 வருஷத்தைய சோழர் கால பழமை மாற்றப்பட்டு புதுப்பிக்கப்படலாம். அப்படியும் இல்லைனா இந்த கோயில் தரைமட்டமாக்கப்பட்டு குடியிருப்புகள் சூழ்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற இந்த நிலையில் இந்த கோயிலுடைய கோபுரத்தையும் சுற்றுச்சுவரையும் அப்படியே புனரமைப்பது ரொம்ப கஷ்டம். முற்றிலும் இடிக்கப்பட்டு புது கோயிலாக தான் கட்ட முடியும். இப்போவே இந்த கோயிலை சுற்றி நிறைய குடியிருப்புகள் இருக்குது. அந்த வீடுகளோட கழிவு நீர் எல்லாமே இந்த கோயிலுக்குள்ளே தான் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அம்மன் கோயிலுடைய கருவறையாக இருந்திருக்கலாம். இது ஒரு பக்கம் சுவர் தான் இருக்குது, மறுபக்கம் ஆக்கிரமிப்பு வேலைகள் நடைபெற ஆரம்பிச்சிடுச்சு. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கிற இந்த கோயிலை நிச்சயம் பாதுகாக்கப்பட்டே ஆகணும். அப்படி என்ன சிறப்பு இந்த கோயிலில் இருக்குது? தாராசுரம், கங்கை கொண்ட சோழபுரம், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில், நல்லூர் போல் கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் காண்பவரை மெய்சில் இருக்க வைக்கிது. இந்த கோயிலை மற்ற கோயில் போல் சாதாரண கோயில் அப்படின்னு ஒதுக்கிட முடியாது. ஏன்னா சோழர்கள் இதை ரொம்பவே மெனக்கட்டு கட்டியிருக்காங்க. கைத்தேர்ந்த சிற்பிகளை வச்சு இது பல இடங்களில் தத்ரூபமாக நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியுடைய சிற்பத்தோடைய நேர்த்தியாகட்டும், விநாயகருடைய ஒவ்வொரு அங்கங்களுடைய நேர்த்தியாகட்டும், பொதுவாக 90 டிகிரியில் இருக்கிற நான்முகனான பிரம்மன் 3 முகம் தெரிகிற மாதிரி காட்சி கொடுக்குறவர். இங்கே கொஞ்சம் 70 டிகிரியில் நின்று 2 முகத்தோட காட்சி கொடுக்குறாரு. அப்புறம் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி, இந்த தட்சிணாமூர்த்தியுடைய சிற்பத்தோடைய அழகும் வேலைப்பாடும் நம்மளை பிரமிக்க வைக்குது. இங்கே இருக்கிற மூலவரோட பெயர் ஜென்மஜய ஈஸ்வரர். பொதுவாக சோழர்கள் ஜெய அப்படிங்கிற பெயரை வச்சாலே அவங்களோட வெற்றிக்கு அடையாளமாக இந்த மூலவர் இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர்கள் வெற்றி பெற காரணமாக இந்த மூலவர் இருந்திருக்கணும். சரி, இப்படிலாம் சக்தி வாய்ந்த இறைவன் ஏன் அவரால் இந்த கோயிலை பாதுகாக்க முடியல அப்படின்னு ஒரு நாத்திகராக நீங்கள் கேள்வி கேட்கலாம். கோயில் இப்படி சிதிலமடைஞ்சு இருக்கிறதாலேயும், இறைவனுக்கு பூஜை இல்லாமல் இருக்கிறதுனாலேயோ இறைவனுக்கு எந்தவித நஷ்டமும் கிடையாது. நமக்குத்தான் இந்த மூலவருடைய சாநித்தியம் கிடைக்காமல் போக போகுது. எப்படியோ 1000க்கும் மேற்பட்ட வருஷமாக நம்மளுடைய மூதாதையர்கள் நம்ம கையில் கொண்டு வந்து இந்த கோயிலை கொடுத்துட்டாங்க. நம்ம காலகட்டங்களில் இந்த கோயிலை அழிய விடலாமா? இனி இந்த கோயில் அடுத்த கட்டம் என்ன ஆகும்? இந்த ஜென்மஜய ஈஸ்வரருக்கு கும்பாபிஷேகம் ஜெயத்தோடு நம்ம நடத்தி பார்ப்போமா? இங்கே உள்ள இறைவனுக்கு தான் இதுக்கு பதில் தெரியும். இந்த கோயிலில் தினமும் யாரோ ஒரு வீரசைவன் பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். பிரதோஷ பூஜைகளும் ரொம்ப சிறப்பாக தான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பகுதியில் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களுக்கு நடுவில் ஒருத்தர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அவர் வீரசைவன் தானே. இந்த அற்புதமான கோயிலை நீங்கள் தரிசனம் பண்ணணும்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற செஞ்சி பனம்பாக்கம் பக்கத்தில் செஞ்சி பகுதியில் இந்த கோயில் இருக்குது. பேரம்பாக்கத்திலேருந்து கிழக்கு பகுதியில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் போனீங்கன்னா 5வது கிலோமீட்டரில் இருக்குது இந்த செஞ்சி.
அப்படி இல்லைன்னா செஞ்சி பனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அங்கேருந்து மேற்கு பகுதியில் 3வது கிலோமீட்டரில் இருக்குது இந்த செஞ்சி ஜென்மஜய ஈஸ்வரர் கோயில். டிஸ்கிரிப்ஷனில் மேப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், பயணிக்க நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஆன்மா அப்படின்னு ஒன்று இருந்தால், இந்த கோயிலை கட்டின சோழ மன்னனும் சிற்பிகளும் அந்த ஆன்மாவாக இருந்தால், அவர்களுடைய ஆன்மா இந்த கோயிலை இப்போ வந்து பார்த்தா நிச்சயம் இந்த கோயிலை புனரமைக்க சக்தி இருந்தும் அதை செய்யாமல் இருக்கிறவங்கள மன்னிக்கவே மன்னிக்காது. திரும்பவும் சோழர்களுடைய பொற்கால ஆட்சி போல் இந்த அற்புதமான அழகான வேலைப்பாடோடு இருக்கிற இந்த கோயில் புது பொலிவோடு புனரமைக்கப்படணும். இதுக்கு இங்கே அருள் புரிய காத்து கொண்டு இருக்கிற ஜென்மஜய ஈஸ்வரர் தான் அருள் புரியணும். இது நடக்கணும்னா பக்தர்களுடைய தரிசனம் அதிகப்படியாக இந்த கோயிலுக்கு படையெடுக்கும் பொழுது நிச்சயம் அது சாத்தியம்தான். மீண்டும் வேறொரு பழமையான ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.